பிறப்பிலிருந்தே அவமானத்தை சகித்து வந்தார். தேரோட்டி மகனா, இந்த ஆசிரமத்தில் சத்திரியர்களுக்கு மட்டுமே இடம் உண்டு, இங்கு சூத்திரர்களுக்கு இடம் இல்லை. இவன் குலத்தில் தாழ்ந்தவன் என்று கூறி என்னை அவமதித்து வந்தது. தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் வீழ்ச்சி அடைவான் என்றும் உணர்வாயாக. தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவரை நான் விவாகம் செய்ய என் திறன் மீது சந்தேகம் கொண்டு தூற்றி வந்தது. வீரத்திற்கு அங்கீகாரம் கிட்டவில்லை, என் கனவுகளை அகிலம் சுவீகரிக்கவில்லை. புதல்வனின் வெற்றிக்காக தேவருக்கு அதிபதி தேவேந்திரர் மானிடனான கர்ணனிடம் சதிச்செயல் புரிந்தார். என்னுடைய திறனுக்கான அங்கீகாரம், என்னுள் உறைந்த வீரத்திற்கான கௌரவம் என்றும் கிட்டாதா? கர்ணா, நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில் நீ உன் கரத்தில் வில்லேந்தாத வேளையில், கற்ற திவ்ய வித்தியையை நீ அடியோடு மறந்த சமயத்தில், கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா. இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்றும் உன் மாவீரத்தை